மலரட்டும் மகிழ்வான வாழ்க்கை ஜனவரி 8. இன்று நாம் பார்க்கப்போவது செய்வன திருந்த செய்கின்றோம். ஆனால் அவற்றை திருத்தமாக செய்கின்றோமா? அதை செய்வதற்கான வழிமுறையை நாம் கற்றுக்கொள்ளத்தான் வேண்டாமா? ஏனென்றால் நாம் வெறுமனே பிளான் செய்தால் மட்டும் பத்தாது. நேரத்திற்கு ஏற்ப அந்த பிளான் இருக்க வேண்டும். அப்போ தான் நாம் ஒர்க் பண்ணுற ஸ்ட்ராட்டஜிஸ் கூட கரெக்டாக இருக்க முடியும். ஏன்னா ஃப்யூச்சரில் நாம் என்னென்ன செய்யணுங்கிறது தான் நம்மளுடைய பிளானிங்கு. எக்ஸிக்யூஷன் நிகழ்காலத்தில் இருக்கும், ஆனால் பிளான் எப்போதுமே எதிர்காலத்தை நோக்கி தான் இருக்கும். அப்போ இந்த எதிர்காலமும் நம்ம கையில் இல்லை. அது நாம் எதிர்பார்க்குற மாதிரியே அமையணுங்கிற அவசியமும் கிடையாது. அதுவும் அது நிரந்தரமான மாற்றத்துக்கு உரியது. அப்படி இருக்கும்போது நம்மளுடைய பிளானு எவ்வளோ தான் சிறந்ததாக இருந்தாலும் சரி, நாம் இப்போ ப்ரெசண்ட்டில் செய்கின்ற அந்த பிளானே வந்து திருத்தமாக இருக்க வேண்டும். அதனால்தான் செய்வன திருந்தச்சை என்று சொல்லப்படுகின்றது. சுவாமி விவேகானந்தருடைய வாழ்க்கை வரலாறுல ஒரு நிகழ்வு எனக்கு இது ரொம்ப இன்ஸ்பிரேஷன் கொடுக்கக்கூடியதாக இருக்கின்றது. அவர் ஒரு குழந்தை பருவத்தில் இருக்கும்போது ஸ்கூலுக்கு போகும்போது குதிரை வண்டியில் போகின்றார். தினமும் அந்த குதிரை வண்டிக்காரனை பார்த்து அவருக்கு ரொம்பவும் பிடித்து விடுகின்றது. ஏனென்றால் அவர் அதனுடைய குதிரையினுடைய வேகத்தை குறைக்கவும் செய்கிறார், கூட்டவும் செய்கின்றார். அதுகிட்ட அவர் சமிங்கையின் மூலமாக பேசவும் செய்கின்றார். அவருடைய ஹேண்டிலிங் இவருக்கு ரொம்ப பிடிச்சிடுது. ஒரு நாள் வகுப்பில் ஆசிரியர் கேட்குறாரு, நீங்கள் என்ன ஆக விரும்புகின்றீர்கள் எதிர்காலத்தில்? அதாவது உங்களுடைய லட்சியம் என்ன, இலக்கு என்ன, அல்லது நீங்கள் என்னவாக ஆக விரும்புகின்றீர்கள் என்பதை பற்றி கேட்கின்றார். ஏன்னா கோல் செட்டிங் இல்லாமல் நம்ம வாழ்க்கையில் நாம் எதையுமே அடைய முடியாது. அது வெறும் ஷார்ட் டேர்ம் கோலாக மட்டும் இருக்கக்கூடாது, லாங் டேர்ம் கோலாகவும் இருக்கணும். அது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அந்த லாங் டேர்ம் கோலை நாம் பிரித்து ஷார்ட் டேர்ம் கோலை, அந்த ஷார்ட் டேர்மில் அதை நம்ம அச்சீவ் பண்ணும்போது நிச்சயிக்கப்பட்ட அந்த வெற்றியை நாம் அடைந்து விடுகின்றோம் அந்த நேரத்தில். அதுதான் அந்த கோல் செட்டிங்கில் ரொம்ப முக்கியமான விஷயமாகும். அதனால் அவர் கேட்குறாரு, ஒவ்வொருத்தவங்களும் சொல்கிறாங்க, ஒருத்தர் டாக்டர் ஆகணுங்கிறாரு, ஒருத்தர் வக்கீல் ஆகணுங்கிறாரு, ஒருத்தர் நடிகன் ஆகணும் அப்படிங்கிறாரு, ஒருத்தர் சயின்டிஸ்ட் ஆகணுங்கிறார். விவேகானந்தர் சொன்னார், நான் ஒரு குதிரை மாட்டி வண்டிக்காரனாக ஆக வேண்டும் என்று. இவருக்கு ரொம்ப அதிர்ச்சியாக ஆகிவிடுகின்றது. ஏன்னா அந்த காலத்தில் காந்தியினுடைய தந்தையானவர் பெயரும் புகழும் பெற்ற ஒரு வக்கீல், செல்வந்த குடும்பத்தில். அப்படிப்பட்டவர் இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறாருன்னு அவருக்கு அதிர்ச்சியாக இருந்தது. அவர் சுவாமி விவேகானந்தருடைய தாய்கிட்ட போய் இந்த விஷயத்தை சொல்கிறார், உங்கள் மகனை சரியாக பார்த்துங்க, கவனிச்சிங்க, வழிகாட்டுங்க, ஏன்னா இப்படி ஒரு பதில் அவன் சொல்கிறான் அப்படின்னு அவர் சொல்கிறார். இந்த தாய் கேட்டுக்கொள்கின்றார்கள். வீட்டுக்கு வந்த பிறகு ரொம்ப அன்பாக அவர்கிட்ட கேட்குறாரு, நீ என்ன ஆக விரும்புகிறாய் என்று. உடனே அவர் சொல்கிறாரு, அதே ஆன்சரை தான், ஏன்னா குழந்தை பருவம் அல்லவா, உண்மையை தானே பேசுவாங்க. நம்ம வளர்ந்த பிறகு தான் உண்மையை கூட பேசுகிறதுக்கு யோசிப்போம். ஏன்னாக்கா நாம் ரொம்பவும் யோசித்து யோசித்து செயல்களை செய்கிறனால தான் பல பிரச்சனைகள், எதை நம்மளால் அவாய்ட் பண்ண முடியுமோ அதெல்லாம் நம்ம வளர்த்து கொண்டே வருகின்றோம். நம்ம தினசரி வாழ்க்கையில் இதை பார்க்கின்றோம். அப்போ அவர் சொன்னார், நான் வந்து ஒரு குதிரை வண்டிக்காரனாக ஆக வேண்டும் என்று. உடனே அந்த தாய் சொல்கிறாரு, உன்னுடைய லட்சியம் ரொம்ப நல்ல லட்சியம் அப்படின்னு சொல்லிட்டு பகவத்கீதை உபதேசத்தினுடைய படத்தை காட்டுறாங்க. இதில் யார் இருக்கிறாங்க, என்ன செஞ்சிகிட்ருக்காங்க தெரியுமா அப்படின்னு கேட்குறார். அவர் ஆர்வமாக தாயினுடைய முகத்தை பார்க்குறார். பாருங்கள், இந்த கிருஷ்ணர் வந்து தேர் ஓட்டியாக இருக்கின்றார். அந்த தேரை ஓட்டுகின்ற அவர் அர்ஜுனனுக்கு கீதை ஞானத்தை அளிக்கின்றார். அவர் ஒரு குருவாக இருக்கின்றார். அப்பொழுது அவர் அளித்த அந்த உபதேசங்கள் இன்று வரை உலகத்தில் எல்லாராலையும் கடைபிடிக்க முடிகின்றது. ஏன்னா வாழ்க்கையை பொருளுடையதாக மகிழ்ச்சிகரமாக அமைத்து கொள்ள இந்த உபதேசங்கள் ஒன்றே வழிவகுக்கின்றன என்று கூறுகின்றார். அப்பொழுது நீ அப்படிப்பட்ட ஒரு தேரோட்டியாக ஆக வேண்டும், ஒரு குருவினுடைய ஸ்தானத்தை அடைய வேண்டும்,
ஞானத்தை நீ பிறருக்கு உபதேசிப்பவனாக இருக்க வேண்டும் என்று மட்டும் கூறுகின்றார். அப்போ அவர் மனதில் இது ரொம்ப ஆழமாக பதிந்து விடுகின்றது. ஆமாம், நான் ஒரு குதிரை வண்டிக்காரன் என்பதை விட ஒரு நான் தேரோட்டியாக இருக்க வேண்டும் என்ற ஒரு முடிவை எடுக்கின்றார். அதுதான் அவரை பிற்காலத்தில் ஒரு குருனுடைய ஸ்டேட்டஸ்க்கு கொண்டு வந்தது. ஆக நாம் நம்மளுடைய வாழ்க்கையில் என்னவாக விரும்புகின்றோம் என்பதை எடுக்கும் பொழுது அதனுடைய பின் விளைவுகளை மட்டும் பார்க்காமல் அதன் மூலமாக நாம் எப்படி பிறருக்கு பயன்படுபவர்களாக இருக்கின்றோம், நம்மளுடைய வாழ்க்கை எப்படி பிறருக்கு உதவி செய்யக்கூடியதாக இருக்கின்றது என எதை நாம் கொடுக்கின்றோமோ அதைத்தான பெறுகின்றோம். அதனால் தான் இறைவன் கூட நமக்கு என்ன கூறுகின்றார் என்றால், நீங்கள் எதை செய்தாலும் சரி அதை திரிகாலதர்சியாக ஆகி செய்ய வேண்டும். திரிகாலதர்சி என்றால் காலம் மூன்றே மூன்று தான், கடந்தது, நிகழ்வது மற்றும் நடக்க இருப்பது, பாஸ்ட், ப்ரெசன்ட், ஃப்யூச்சர். நம்ம பாஸ்ட்டை பார்க்கணும் எதுக்காகனா, அந்த பாஸ்டில் நாம் கற்றுக்கொண்ட விஷயங்களை கவனத்தில் கொள்ள வேண்டும். நிகழ்காலத்தில் என்ன பார்க்கணுன்னா, இன்றைக்கி சூழ்நிலை எப்படி இருக்குது, இன்றைக்கி என்னுடைய அண்டர்ஸ்டாண்டிங் எப்படி இருக்குது, இன்றைக்கி அந்த சூழ்நிலையில் நான் எப்படிப்பட்ட செயல்களை செய்தேன் என்றால் நான் முழுமையான வெற்றியை பெற முடியும். அது செய்யும்போது கூட இதனுடைய விளைவுகள் என்னவாக இருக்கும் எதிர்காலத்தில், அது எனக்கு மட்டுமல்ல, குடும்பத்துக்கு மட்டுமல்ல, சமுதாயத்தையும் அதைவிட மீறி நம்முடைய சுற்றுப்புற சூழ்நிலையும் பாதிக்கக்கூடியதாக இருக்கவே கூடாது. இவைகளை கவனத்தில் கொண்டு நாம் எதை செய்தாலும் கூட அது எப்படி இருக்கும், நிச்சயமாக சிறந்ததாகத்தானே இருக்க முடியும். சாதாரண மனிதர்களைப் போல இல்லாமல் நாம் எல்லாமே இறைவனுடைய குழந்தைகள், அவரால் தேர்ந்தெடுக்கப்பட்ட குழந்தைகள், அவருடைய வழியின்படி நடக்கக்கூடிய குழந்தைகள், அவருடைய கனவுகளை நினைவுகளாக்க நான் முயற்சிகளை செய்து கொண்டிருக்கின்றேன் என்றெல்லாம் நாம் நினைக்கும் பொழுதுதான் நம்மால் இந்த செய்கின்ற காரியத்தை திருத்தமாக செய்ய முடிகின்றது. நமக்கு இது ஒரு பேஷனாக இருக்க வேண்டும். உதாரணமாக யார் ஒருவருக்கு எதில் பேஷன் இருக்கோ அதில் அவங்க நிரந்தரமான வெற்றியை அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். அவங்க கலைஞர்களாக இருந்தாலும் சரி, அரசியல்வாதிகளாக இருந்தாலும் சரி, விஞ்ஞானிகளாக இருந்தாலும் சரி, எந்த ஒரு விஷயத்தில் அவங்க ஃபோக்கஸ் பண்ணுறாங்களோ அதில் முழுமையான கவனம் கொடுக்கின்றார்களோ அவர்கள் அதில் நிச்சயமாக வெற்றி என்பதை அடைந்து கொண்டே இருக்கின்றார்கள். நீங்கள் பார்த்தீங்கன்னாக்கா, மகாத்மா காந்தி கூட கரம்சந்த் காந்தியிலேருந்து மகாத்மா காந்தியை எப்போ ஆகிறார் என்றால், அவர் ஒரு ஃபோக்கஸுக்கு வருகின்றார். அவரை ரயிலிலிருந்து கீழே தள்ளப்படுகின்றார் ஒரு ஆங்கிலேயனால். ஏனென்றால் நீ இதில் டிக்கெட் எடுத்திருந்தாலும் கூட முதல் வகுப்பில் உன்னால் இதில் பயணிக்க முடியாது என்று. கீழே விழுந்தவுடன் அவர் மனம் நொந்து போகவில்லை, அவர் மேல் அவர் வெறுப்பும் கொள்ளவில்லை. அதற்கு பதிலாக அவருடைய எண்ணத்திலே, நாம் இந்த அடிமைத்தனத்திலிருந்து உலகத்தை விடுவிக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கமானது, அவருடைய நோக்கத்தில் ஒரு சிறப்பு அம்சமானது அப்பொழுதுதான் விதைக்கப்படுகின்றது. ஆகவேதான் நாம் கூட எப்பொழுதும் நம்மளுடைய உழைப்பில், அந்த உழைப்பு என்பது கூட நேரத்திற்கு ஏற்ப தகுதிகளை வளர்த்து கொள்வதாக இருக்கும் பொழுதுதான் நாம் வாழ்க்கையில் நிம்மதியையும் மகிழ்ச்சியையும் பெற்றுக்கொண்டே இருக்கின்றோம். நல்லது, நான் இப்பொழுது எனது ஒவ்வொரு செயல்களையும் தெரிந்து செய்து கொண்டே இருக்கின்றேன். நான் எதை கொடுக்கின்றேனோ அதையே திரும்ப பெறுகின்றேன். ஆயினும் எனது எதிர்காலத்தை எனது விருப்பத்திற்கு ஏற்ப அமைத்து கொள்வதற்காக எனது இலக்கினை நான் தெளிவுபடுத்தி கொள்ளுகின்றேன். நான் பெற்ற அல்லது கொண்டு இருக்கின்ற அந்த லட்சியத்தை
நான் தினசரி எனது நினைவில் கொண்டு வருவதின் மூலமாக எனது செயல்களில் நான் தேவையான அளவு ஒரு சிறந்த திருத்தத்தை செய்து கொண்டே இருக்கின்றேன். நான் மூன்று காலங்களையும் கருத்தில் கொண்டு செயல்களை செய்வதற்கு முன்னால் அதற்கான திறம்பட எனது முடிவினை நேரத்திற்கு ஏற்ப எடுத்து கொண்டே இருக்கின்றேன். ஆகவேதான் எப்படி சுவாமி விவேகானந்தரின் தாயான புவனேஸ்வரி அவர்கள் அந்த இலக்கின் மகத்துவத்தை புரிய வைத்து அதன் மூலமாக உலகிற்கு ஒரு ஆன்மீக குருவை அளித்தார்களோ, அதே போன்று நானும் கூட எனக்கு நானே இந்த கல்வியை கற்றுக் கொடுத்து கொண்டு இருப்பதின் மூலமாக எனது நிகழ்கால வாழ்க்கையிலேயே நான் நிரந்தரமான மகிழ்ச்சியை அனுபவம் செய்து கொண்டே இருக்கின்றேன்.